இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து மயங்கி கிடக்கிற கோபியை தர தர தரன்னு வந்து செழியனும் ஈஸ்வரியும் கூட்டு வராங்க. ஈஸ்வரிக்கு தலையெழுத்தா இப்படி ஒரு பையனை பெற்று இப்படி ஒரு பையனை வந்து அர்த்தராத்திரில் போய் அவருக்கே 50 வயசு இருக்கும்னா வந்து இவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் போய் கூட்டு வரணும்ட்டு. ஆனால் வந்து இதெல்லாமே எப்படி இருந்து காமிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபன்னியான விஷயம் என்னது, குடிச்சிருக்கிறதுல என்ன குடிச்சிட்டு அவர் புலம்புறா இருப்பாருங்க, எப்படி புலம்புறா இருப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக எல்லாத்துக்கும் கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதிகாவுடைய அம்மா வந்து யார் இன்னைக்கு எபிசோடில் முழு பைத்தியம் அப்படிங்கிறதுல கோபியா இல்லை இந்த பக்கம் வந்து ராதிகாவோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்திட்டு இருக்காங்க போல. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ராதியானா வந்து இத்தனை வந்து இவ்வளோ ஆயிடுச்சு என்ன ஒரு கால் பண்ணார் அவர் அப்படிங்கும்போது நீ கால் பண்ணிப்பார், சும்மா கால் பண்ணாமல் நீ விட்டுட்டே இருந்தால் அவர் என்ன நினைப்பார் கால் பண்ண அப்படிங்க ஒரு கால் பண்ணாங்க எடுக்கலை. ஆனால் அதுக்குள்ளார வந்து ராதிகா வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஆமாம்மா உண்மைதாம்மா அப்படிங்க திருப்பி கால் பண்ண அப்படிங்கிறாங்க. திருப்பி கால் பண்ணி முடிச்சோன்னா திருப்பி கால் பண்ண அப்படிங்கிறாங்க. அத்தனை தடவை ஒரு தடவை கால் பண்ணி எடுக்காதவர் மூணாவது காலில் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரா என்ன. ஆனாலும் அவங்களும் பாவமாக வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னு கால் பண்ண ஃபோனை சைலண்டில் போடுன்றாங்க. சைலண்டில் போட்டோடனே இவர் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னதுக்கப்புறமா சரி நாளைக்கு காலில் போயிடலாம் இப்போ போய் சண்டை போட வேணாம் அப்படின்ட்டாங்க. அதாவது ராதிகாவோட அம்மா வாயை திறந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அட்வைஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக ராதிகா செய்ய ஆரம்பிச்சா அவங்க விட்டுருவாங்க வாழ்க்கையில். இப்போ இந்த சமயத்தில் கூடி போதையோட ஒரு வீட்டுக்கு கூட்டு வர நாலு காலில் நடந்து வரான் அடிபட்ட கோழி மாதிரி அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு ராமமூர்த்தி. அவங்க வந்து யார் இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு பாக்கியாவை பார்த்துட்டு கை கொடுக்க நீட்டுறாரு. அவங்க கை கொடுக்கலன்னா என்ன மேனஸ்திரி அதெல்லாம் இருக்காங்க இலக்கியோ அப்படின்லாம் பேசிட்டு போறாரு. ஸோ இந்த காரியங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு பசங்களும் கைத்தாங்களாக கூட்டு போய் உள்ளார படுக்க வைக்க இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஈஸ்வரி எப்படி தான் அதை தாங்கிக்க போறாளுன்னு தெரியல, எனக்கே கஷ்டமா இருக்குன்னு ராமமூர்த்தி புலம்பிட்டு இருக்காரு பாக்கியா கிட்டக்க. இந்த வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்து இங்கே இவரை படுக்க வச்சதுனால தான் அவங்க அம்மா கிளம்பி நான் இங்கே வந்து தங்குறேன் நாங்கள் இப்போவாச்சும் கொண்டு போய் அவர் வீட்லேயே வச்சு அவங்க வீட்லேயே விட்டு நீங்கள் அங்கேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி ஒரு தெளிவான ஒரு மூளை யாருக்குமே இல்லை இந்த வீட்டிலங்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்